அப்துல்லா இப்னு உபை யார் அவன் முனாஃபிக் அப்துல்லா இப்னு உபை மரணமாகிறார் அவருடைய மகன் அப்துல்லா ஓடி வருகிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்னுடைய தந்தை மரணமாகி விட்டார்கள் உங்களுடைய ஆடையை கொடுங்கள் அவருக்கு கஃபனாக நான் அதை மாற்ற வேண்டும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை கலட்டி கொடுக்கிறார்கள் அதனை கஃபன் செய்யப்படுகிறார் அவர்களுக்காக தொழுகை நடத்த முன்னால் வருகிறார்கள் ஃபஅஹத உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பிதௌபி ரசூலுடைய ஆடையை உமர் அவர்கள் இறுக்கமாக பற்றி பிடித்து கேட்டார்கள் துஸல்லி அலைஹி வஹுவ முனாஃபிக் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதை யாரையும் பயப்படாதவர் ரசூலாக இருந்தாலும் தன்னுடைய கேள்வியை தைரியமாக எடுத்து வைப்பவர் கேட்டார்கள் துஸல்லி அலைஹி வஹுவ முனாஃபிக் நயவஞ்சகராக அப்துல்லா இப்னு சலூல் இருக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் எப்படி தொழுகை நடத்தலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு பாவ மன்னிப்பை தான் தடை செய்திருக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்தஃகஃபிர் லஹும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடினாலும் நீங்கள் தேடவில்லை என்றாலும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நான் 70 தாண்டி அல்லாஹ்விடத்திலே இந்த அப்துல்லா இப்னு சலூலுக்காக பாவ மன்னிப்பை தேடுவேன் அல்லாஹு அக்பர் وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ அகில உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த பூமியில் யாரும் இது போன்று நடந்து கொள்ள முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் சஹாபாக்களும் தொழுகை நடத்துகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு வசனத்தை இறக்குகிறான் உமர் எதை சொன்னாரோ அது போலவே வலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன் நபியே இதற்கு பிறகு அந்த முனாஃபிக்குகளில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது வலா தக்கும் அலா கபரிஹி அவர்களுடைய கபரில் கூட நீங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக்குகளுடைய நிலையை குறித்த வசனத்தை உமர் அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப அல்லாஹ் இறக்கினான் பத்ருடைய கைதிகள் விஷயத்தில் உமர் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார்கள் அபூபக்கர் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ் ஒரு தீர்ப்பை முடிவெடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களுடைய தீர்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து அதை செயல்படுத்தும் பொழுது மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் ஒரு மரத்தின் அருகில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் கேட்டார்கள் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் உங்களோடு சேர்ந்து அழுகிறோம் உமரே இதோ இந்த மரத்தின் அருகிலே அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டது உன் தீர்ப்பு தான் சரியானது உமரே அல்லாஹ் நீ சொல்ல நீ கூறியதை போலவே குர்ஆனுடைய வசனத்தை சூரத்துல் அன்ஃபாலில் 67வது வசனமாக இறக்கி இருக்கிறான் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நபர் தன்னை பார்த்த அளவீடு ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது கிடையாது நற்செய்திகளை எல்லாம் கேட்டதற்கு பிறகு தன்னுடைய கிலாபத்தில் அழைத்தார்கள் சாஹிபு சிர்ரு நபி நபியுடைய ரகசியமான விஷயங்களை அறிந்த நபி தோழரை அழைத்து கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நயவஞ்சகர்களின் பட்டியல் என்று ஏதோ ஒன்றை உங்களுக்கு கொடுத்தார்களே அதில் உமர் என்ற நபரின் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்றார்கள் அல்லாஹ் அஞ்சு வக்து தொழுகை கூட கிடையாது நம்மள்கிட்ட எத்தனை வக்து அஞ்சு வக்து தொழுகை கூட கிடையாது ஈமானுக்கு நம்மளே நமக்கு சான்று கொடுக்க முடியாது அப்படி பாவங்களிலும் குற்றங்களிலும் நிலைத்திருக்கக்கூடிய நாம் நம்மை எண்ணக்கூடிய விதம் என்ன உமர் தன்னை எண்ணக்கூடிய விதம் என்ன